நண்பா இந்த வாழ்க்கை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரைப்படம் மாதிரி. திரைப்படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நிறைய கதாபாத்திரம் இடையில இடையில வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா இடையில வருவாங்க ஆனால் இடையிலே போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தரமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் பண்ண கதாபாத்திரத்தை ஆரியா பண்ண முடியாது, இல்லை ஆரியா பண்ண கதாபாத்திரத்தை சூர்யா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி கையெழுத்து போட்டிருப்பாங்க. இப்போ நான் பண்ண அந்த கதாபாத்திரத்தை நான் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தான் பொருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்தில் வேறு யார் நடிச்சிருந்தாலும் அது வந்து ஒத்துக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நண்பா இந்த வாழ்க்கையிலையும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கதாபாத்திரம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சில கதாபாத்திரம் உங்களுக்கு இடையிலே கிடைப்பாங்க ஆனால் இடையிலே உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில கதாபாத்திரம் தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த கதாபாத்திரமாக தான் நீங்கள் மாறணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணிட்டுருக்கிற அதே வேலை வேறு யாராலையும் பண்ண முடியாது. இப்போ லிஜின் கன்னியாகுமரி மாதிரி, லிஜின் கன்னியாகுமரி மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு வைங்களேன், தரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இறந்து போனால் கூட அவர் மாதிரி வேற யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காமிச்சிங்க அப்படின்னு வைங்களேன், இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் பண்ண பெரிய சாதனை அதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.